இன்னும் நீங்க ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப வெப்சைட்டை தேடுறீங்களா? அப்போ என்ரிச் மணியோட ஆர்கா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரே ஸ்கிரீன்ல ஒரு ஸ்டாக்கை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் செய்யலாம். மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட், ட்ரேடிங் லைவ் லெவல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் எல்லாமே இந்த ஆப்ல இருக்கு. டெலிவரிக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ், இன்ட்ராடே ஃபிளாட் 20 ரூபீஸ். அப்போ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி உங்க ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட ஓபன் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெனஸ்டே மார்க்கெட் வந்து இந்த 3 நாள் வந்து எப்படி போயிருக்கு, இன்னும் அடுத்த ஒரு 2 நாள் எப்படி போக போகுது அப்படின்றத பேசலாம். வேற என்ன விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் கேட்கலாம். வேகாருவா சார் வந்து நம்ம கூட லைன்ல இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி, இப்போ ஒரு 2 நாளாதான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன பாசிட்டிவ்ல அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்து போயிருக்கு. இருந்தாலும் வந்து அவ்வளோ இறங்கினதுக்கு இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்றது அது ரொம்ப கம்மி தான். நம்ம கிட்டத்தட்ட 19,000 வரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப இந்த சின்ன சின்ன ஏற்றம் அப்படின்றது இது தொடர்ந்து ஏறுமா, இல்லை வந்து இது ஒரு தற்காலிக ஏற்றம் தானா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த 17 உடச்சி 16 போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்படி இந்த ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவா இப்ப கரெக்ஷன்ஸ் ஆகி கொஞ்சம் கிரீன்ல போறதுக்கு என்ன ரீசன்? ஸோ போன வாரம் வந்து மேடம் நம்ம வந்து பேசினோம், என்னன்னா ஒரு 16,800 வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லி அது வந்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் ரைட்டா, அது பார்த்துட்டு போன 3 நாளில் வந்து இன்னைக்கியோட க்ளோசிங், வெனஸ்டேயோட க்ளோசிங் வந்து 17,152 நிஃப்டி ரைட்டா. ஸோ வெனஸ்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 44 வந்து நிஃப்டி ஏறி இருக்கு. அதே வந்து நீங்க சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 140 ஒரு ஏற்றத்தோட நம்ம வந்து முடிஞ்சிருக்கோம் ரைட். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து போன சண்டே பேசும்போது கூட இதான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி வந்து யூஎஸ்ல செட்டில் ஆகுதோ விஷயம் இல்லாம அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் செட்டில் ஆக ஆக நம்மளோட மார்க்கெட் கூட ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிடும் ரைட். ஒரு வார்த்தை யூஸ் பண்ண அந்த ஷோலையும் என்னன்னா, நம்ம இப்போ இருக்கிற பேனிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் பேனிக், நம்ம நாட்டோட பேனிக் இல்லை, இது வெளிநாட்டோட பேனிக் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேனிக்னால நம்மளோட மார்க்கெட்டும் பேனிக்ல இருந்தது ரைட்டா. ஸோ சொல்ல போனா அந்த பேனிக் அந்த யூஎஸ்ல வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா கிரெடிட் சுவிஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தது, அது வந்து யூபிஎஸ் வந்து வாங்க போறாங்கன்னு ஒரு நியூஸ். ஸோ அதனால அந்த பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகலை, கொலாப்ஸ் ஆக விடமாட்டாங்கன்னு அது வந்து நம்மளுக்கு தெரியும். எதுக்குன்னா 2024 அமெரிக்காலையும் தேர்தல் இருக்கு ரைட். ஸோ அந்த இந்த சமயத்துல வந்து ஒரு பேங்கிங் செக்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணா ஒரு பெரிய நெகட்டிவா வந்து யூஎஸ் எக்கானமிக்கு வந்து அது வந்து உருவாக்கும், அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்ரெடி யூஎஸ்ல வந்து ரெசெஷன் போயிட்டு இருக்கு, யூஎஸ் அண்ட் யூரோப். ஸோ ஒரு பேங்க் வந்து இந்த சமயத்துல வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து அந்த ரெசெஷன் வந்து இன்னும் டீப் டவுன் கட் வந்து எடுக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆகும். ஸோ அதனால அங்க வந்து ஸ்டெபிலைசேஷன் பார்த்த உடனே நம்மளோட மார்க்கெட்டும் ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஸ்மால் ரிகவரி, இந்த ரிகவரி நீங்க சொன்ன மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகுமா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு என்னன்னா இப்படிதான் ஆகும்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட எதுக்கு சொல்ல முடியாதுன்னா, நாளைக்கு வந்து ஃபெட்டோட மீட்டிங் இருக்கு, ஃபெடரல் ரிசர்வ், தட் இஸ் அமெரிக்காவோட ஆர்பிஐன்னு வச்சுக்கலாம் ரைட். ஸோ இந்த பேங்கிங் இஷ்யூக்கு அப்புறமா அது இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபெட்டோட. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, முதல்ல வந்து 0.25 ஏறும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது ரெண்டு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா இந்த பேங்க் இந்த இஷ்யூ ஆன அப்புறம் ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரேஷியோ 0.25 இருக்கு. ஆனா சில பேர் வந்து 0 இன்க்ரீஸ் அண்ட் இன்னொரு மைனாரிட்டி வந்து 0.25 கட் கூட பண்ணலாம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ரைட்டா. ஸோ 0.25 ஒரு 0.5 வந்து பெரிய விஷயம் இல்லை, அது வந்து மேபி அதை ஏத்தனா கூட மார்க்கெட் வந்து ரிகவரி ஆகலாம் யூஎஸ்ல, யூஎஸ் பொறுத்த வரைக்கும்.
நம்ம வந்து குளோபலைஸ்டு எக்கானமினால யூஎஸ் ரிகவரி ஆயிடுச்சுன்னா நம்மளும் வந்து ஒரு ரிகவரி பார்ப்போம், அது ஒண்ணு. ஆனா ஒருவேளை 0% தட் இஸ் ஏத்தாமே இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சென்டிமெண்டா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவா எடுப்பாங்க மார்க்கெட்ல. அது வந்து ஒரு கட் இருந்ததுன்னா அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் எடுப்பாங்க, ஆனா கொஞ்சம் நெகட்டிவோட என்ன சொல்லுவாங்க ஒரு டூல் அதுல வந்து நெகட்டிவ் கூட இருக்கும். எதுக்குன்னா யூஎஸ் வந்து பெரிய பிரச்சனைல இருக்கு, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி போகும். ஸோ ஏத்தாம இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து சூப்பர் பெனிஃபிட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஆகலாம். ஸோ இப்போ ஃபெட் என்ன போன போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா மேபி 0 to 0.25, 0.5 எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா வேற ஏதாவது பேங்க் திவால் ஆயிடும் அங்க, ரைட்டா? ஸோ மேபி ஏத்தாம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 0.25% இன்ட்ரெஸ்ட் வந்து ஏத்தலாம். இது இருந்தா யூஎஸ்ல வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபர்தர் ஏதாவது அங்க வந்து பேங்க் கொலாப்ஸ் ஆகுறதோ வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வராம இருந்தா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவா இருக்கும். எதுக்குன்னா நம்ம மார்க்கெட் இந்த ரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் சீப்பா தான் இருக்கு. சீப்புன்னு சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை. ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்கு, ரொம்ப சீப்பும் இல்லை காஸ்ட்லியும் இல்லை. சம்டைம் பேக் கொஞ்ச சமயத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, ரைட்? ஆனா இப்ப வந்து ஃபேர் வேல்யூஷன்ல இருக்கு, சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்ப அந்த நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இப்ப இப்ப கொஞ்சம்தான் அப்படியே பாசிட்டிவ்ல போயிருக்கு, உடைச்சுக்கிட்டு கீழே மறுபடியும் போயிடுமா சார்? அப்ப நாளைக்கு எல்லாரும் வந்து தயாரா இருக்கணுமா ரெடிஷ பாக்குறதுக்கு? இல்ல இல்ல, உடைக்க மாட்டாங்க மேடம். இப்போ நம்மளுக்கும் தெரியும் அங்க வந்து என்ன பிரச்சனை, ரைட்? பெடரல் ரிசர்வ்க்கு வந்து நம்மளோட அதிகமான இன்புட்ஸ் வந்து அவங்க கிட்ட வரும். இப்போ ஆர்பிஐ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டிலே வந்து ஆர்பிஐ வந்து வட்டியை வந்து ஏத்துறாங்களோ குறைக்கிறாங்களோ, ரைட்? சில பேர் சொல்லுவாங்க ஏத்துட்டாங்க இஎம்ஐ காஸ்ட் ஆயிடுச்சு, சில பேர் சொல்லுவாங்க ஏத்துட்டாங்க ரொம்ப நல்லது, ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ரைட்டா? ஆனா ஆர்பிஐ வந்து உங்களோட என்ன ஒப்பீனியன், ஏன் என்ன ஒப்பீனியன் சொல்லி அதை வச்சுட்டு முடிவு பண்ண முடியாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு 1000 டேட்டா பாயிண்ட் அவங்க கிட்ட வந்து வரும். ஓகே, அது வந்து ஈச் இண்டஸ்ட்ரியில இருந்து ஈச் பேங்கிங்ல இருந்து ஒரு ஒரு பேங்க் கிட்ட வந்து ஆர்பிஐயோட கனெக்ஷன் வந்து இருக்கும். அந்த பேங்க்ல என்ன ஆயிட்டு இருக்கு, எப்படி லோன்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன டிமாண்ட் இருக்கு, எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட நிறைய டேட்டா வரும். ஓகே, நம்ம சொல்லுவோம்ல டேட்டா இஸ் ஒன்லி கோல்டுன்னு சொல்லி, அந்த மாதிரி. ஸோ அந்த டேட்டாவை எல்லாம் வச்சுட்டு தான் ஆர்பிஐ வந்து ஏத்துறதா குறைக்கிறதான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு முடிவு வந்து ஒரு முடிவு தான், 0.25 ஏத்துறாங்களா, 0.25 ஏத்துறது மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு வேலை நடக்குதுன்னு சொல்லி ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகே, யாராவது வந்து எக்கனாமிக்ஸ் நிறைய படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் என்னென்ன வந்து அதுல வந்து அவங்க எடுப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ ஆனா ஒரு சாதாரண இன்வெஸ்டருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது, ரைட்? ஸோ அதே மாதிரி ஃபெடரல் ரிசர்வ், ஸோ நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். இதுவும் தெரியும் என்னன்னா ரொம்ப ஏத்துனாங்கன்னா எக்கனாமி வந்து ஃபர்தரா அங்கே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப ஏத்த மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வெட்னஸ்டே நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து யூகேல வந்து ஆல்ரெடி மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ ஹையா இருக்குன்னு சொல்லி. சரி, நம்ம நாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டோ இன்ஃபிளேஷனோ ஹையா இருக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை, நம்ம வந்து பார்த்துருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்கு 2012 வந்து நம்மளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% இருந்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 9% இருந்தது, இன்ஃபிளேஷன் வந்து 13% இருந்தது, அவ்வளோ பெரிய இன்ஃபிளேஷன். இன்னைக்கு வந்து நம்ம 5-6% வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகிறோம்ல, 13% இருந்தது. ஸோ இந்தியாவில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ஹை இன்ஃபிளேஷனோ அது வந்து புதுசாக எதுவுமே இல்லை, எப்பயுமே இருக்கிற விஷயம். எதுக்குன்னா ஒரு க்ரோயிங் எக்கானமி, இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். நீங்கள் யாரை கொண்டு வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இன்ஃப்ளேஷன் வந்து அந்த 5% அட்லீஸ்ட் எப்பயுமே இருக்கும். ஆனால் யூஎஸில் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 0% மட்டும் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நாட்டில் வந்து
நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 4 ஆர் 5 எடுத்து போனீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசா தெரியுது, அவங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஆல்ரெடி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபெடரல் ரிசர்வ்க்கும் தெரியும், ஸோ ரொம்ப பயப்படுத்தவே இல்லை. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய கரெக்ஷன் பார்த்தாச்சு. சொன்ன மாதிரி புதுசா ஏதாவது நெகட்டிவ், புதுசா ஏதாவது பேங்க் திவால் ஆகுதுன்னு நியூஸ் வராம இருந்தா நம்ம வந்து ரிகவரி ஆகும். ஓகே சார், இப்போ இந்த டைம் வந்து இப்போ எல்லா ஸ்டாக்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே இறங்கிக்கிட்டே இருந்தது, எல்லா அதெல்லாம் ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா, இல்ல எந்த செக்டர் இன்னும் ரெக்கவரி கொடுக்கல, இதெல்லாம் இப்ப நம்ம வந்து இருந்தாலும் இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி செக்டர்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க சார். மேடம் நம்ம நேத்தோ முந்த நேத்தோ வந்து சில சேஃபான ஸ்டாக்ஸ் சொல்லி ஒரு ஷோ போட்டோம், ரைட்டா, செவ்வாய்க்கிழமை தான் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, செவ்வாய்க்கிழமைன்னு சேஃபா இந்த டைம்ல வாங்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னு. அந்த அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து யாராவது வந்து பாக்குறாங்கன்னா கண்டிப்பா வந்து பாக்கலாம். அதை போட்ட அப்புறம் இன்ஃபேக்ட் எல்என்டி நீங்க வந்து இன்னைக்கு வெட்னஸ்டேயோட ரேட்டு சொல்றேன்னா எல்என்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன்ல முடிஞ்சிருக்கு, ஐடிசி பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு, ரைட்டா. ஸோ ரிலையன்ஸ் கூட கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு என்ன கம்பெனி சொன்னா எச்டிஎஃப்சி பேங்க் நினைக்கிறேன், எச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 0.5% டவுன்ல முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் பெருசா மூவ்மெண்ட் வந்து எங்குமே இல்லை, ஆனா அந்த 4 ஸ்டாக்ல வந்து 3 வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த சமயத்துல வந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணும். ஒன்னு பழுசு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கா, கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்குங்க, இவ்வளவு மார்க்கெட் உள்ளதா. யாராவது வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க கடவுள், ஓகே, எந்த நெகட்டிவ்ல இருக்கு பிராங்கா சொன்னான். ஆனா இந்த சமயத்துல வந்து பயந்துட்டு நம்ம வந்து விக்கிற நேரம் இல்லை இது. இந்த சமயத்துல வந்து ஆக்சுவலா எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்ல ஆடித்தள்ளபடி மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த சமயத்துல வந்து யாராவது ஷாப்பிங் பண்றாங்கன்னா மார்க்கெட் எங்கேயும் போக போறது இல்லை, மார்க்கெட் இங்கதான் இருக்க போகுது, நாட்டு இங்கதான் இருக்க போகுது, குரோத் வந்து தான் தீரும், எதுவுமே ஆகாது. லாங்கர் டேர்ம்ல வந்து நீங்க இன்னைக்கு கூட என்ன எஸ்ஐபி மூலமா என்னன்னா உங்ககிட்ட மாதம் மாதம் என்ன பணம் வருதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைனலா கிடைச்சிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஓகே சார், சோ இப்ப வந்து மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு வந்து ஃபெட் ரிசர்வ் அங்க அமெரிக்காவில என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க, அப்படி அதுக்கேத்த மாதிரி எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். இன்னும் இந்த டைம் நீங்க சொன்ன மாதிரி ஆடி தள்ளுபடியில வந்து வாங்குற மாதிரி இப்ப எல்லாத்தையும் வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்க தான் போறோம், நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் இங்கே ஓடாதுன்ட்டு தான். ஓகே சார், தேங்க்யூ. இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க.